தற்போது அது பாரிய உதாகரமாக எழுந்திருக்கிறது. அதாவது இலங்கை தமிழக மீனவர் பிரச்சனை, இலங்கை எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் ஊடுருவதனால் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது என்று நான் அறிகின்றேன். ஆனாலும் இப்போ புதிய கடற்படை தளபதி அவர்கள் வருகின்றிருக்கின்றார், அவரும் சில செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆயால் புதிய கடற்படை தளபதியின் அனுசரணையோடு இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம் என்று நான் கருதுகின்றேன். என்றால் இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு போது செல்லுகின்றார், இந்த விடயின் சார்பாகவும் இலங்கை அரசாங்கத்தோடு பேசுவார், அவை ஒரு நல்ல முடிவு வரலாம் என்று எதிர்பார்க்கிறார். இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியும் நான் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் குறிப்பாக இலங்கை எல்லைக்குள் அவர்கள் பிரவேசிப்பதன் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின் ரீதியா, கடல் எல்லை சார்பான சட்டங்களின் ரீதியில்தான் இந்த நடவடிக்கை பல நடைபெறுகின்றதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நாங்கள் ஆராய்ந்த போது. ஆகையால் தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை இந்திய மக்கள் சார்பாக அவர் பேசுவார், பேசினால் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அந்த எல்லை நிர்ணயம் அடுத்த அந்த இரண்டு பகுதி மீனவர் பாதுகாப்பு சார்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் எனது கருத்தை முன்வைக்கிறேன். இலங்கை இங்கே இருக்கின்ற மக்கள் இலங்கைக்கு, அதாவது இலங்கை நாட்டிலிருந்து கடந்த அசாதாரண சூழ்நிலை யுத்த சூழலினால் இடம்பெயர்ந்து தமிழகத்தில் இருக்கும் மக்களோ அல்லது இந்திய நாட்டின் வேறு இடங்களில் இருக்கும் மக்களோ இலங்கையில் மீள குடியமர வருவார்களாயிருந்தால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் வீடு அவர்கள் இருப்பிட வசதி உட்பட்ட நிலைகளை நாங்கள் உடனடியாக மீள்குடியேற்ற அமைச்சை அணுகி அதனை மேற்கொண்டு வழங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த வகையிலே அவர்களது காணியில் தற்போது இராணுவம் குடியிருக்குமாயிருந்தால் அந்த காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றும் முகமாக நாங்கள் தற்போது பல நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பொதுவாக காணிகளில் குடியிருப்பு காணிகளில் இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அரசோடும் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றோம். அவை அவ்வாறு அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு வருவதனால் அவ்வாறு இவர்களது காணியிலும் அவர்கள் இருப்பார்களாயிருந்தால் அந்த காணியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் நாங்கள் தீவிரமாக ஒத்துழைப்பு வழங்குவோம். அதே நேரத்தில் அவர்கள் மீள்குடியமர்வதற்காக அவர்களுக்கு ஏற்ற நில வசதி மற்றும் வீடு வசதி போன்றவற்றை கூட நாங்கள் மீள்குடியேற்ற அமைச்சிலிருந்து பெற்றுக் கொடுக்க முடியும். தற்போது முன்புதான் பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருந்தது. நான் முன்பு பல தடவை வரும்போது மக்களுக்கு நான் இது சார்பாக எந்த கருத்தும் வெளியிடவில்லை. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அங்கேயும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஓரளவு பிரச்சனை தீர்ந்திருக்கின்றது. அவை இந்த அந்த மக்கள் அங்கே வாழ்ந்த மக்கள் இங்கு வந்து பல சிரமங்களை அனுபவிப்பதை கூட நான் அறிந்திருக்கிறேன். அவை அந்த சிரமத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டுமாயின் அவர்கள் இலங்கையில் மீள வந்து குடிய வரும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்ற வசதிகளை செய்வதோடு அவர்கள் அங்கு வாழுகின்ற மக்களோடு தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அவர்களும் திரும்ப அங்கே வந்து குடியேறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனை திரும்ப வர்றது வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பின்னுக்கு என்ன பிரச்சனை வருமா வராதா என்பதை நான் எடுத்து கூற முடியாது. ஆனாலும் அங்கும் மக்கள் வாழுகின்றார்கள், அங்கும் மக்கள் அந்தந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு இருந்த கெடுபிடிகள், முன்பு இருந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு என்னவென்றால் அந்த மீள்குடியேற்றப்பட்ட பகுதியாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு பகுதி பொதுவாக வடக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் இப்போது யுத்த சூழல் அங்கு பெரிதாக இல்லை. மக்கள் ஓரளவு தங்கள் தொழிலை செய்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது, தங்களது காணிகள் இடங்களை அரசோடு வாதாடி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அது தவிர இன்று அந்த மக்கள் சில சுதந்திரங்களை ஓரளவு அனுபவிக்கிறார்கள், 100% என்று நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு அவர்கள் தங்களது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தற்போதைய அரசியல் என்றால். நாங்கள் அது சார்பாக அரசாங்கத்தோடு பேசி மக்களது நடவடிக்கைகளை நாங்கள் பலவற்றை மேற்கொண்டிருக்கின்றோம், இன்னும் பலவற்றை மேற்கொள்வதற்கு நடவடிக்கையை எடுத்து கொண்டு வருகின்றோம். ஆனாலும் இராணுவ பிரச்சனம் அங்கு இருக்கின்றது, புலனாய்வு பிரச்சனமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மத்தியில் கூட மக்களை நாங்கள் ஓரளவு பாதுகாப்பாக பேணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பிரச்சனை வராதென்றோ வருமென்றோ கூறக்கூடிய நிலைமை எனக்கு இல்லை. ஒன்றை நான் கூற வேண்டும், இன்று காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சார்பாக
இதுவரை போதிய முடிவில்லாத காரணத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர்கள் அங்கு கவரையீர்ப்பு போராட்டங்களை நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்களில் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உறவுகள் தாய்மார்கள் மிகவும் வேதனையோடு துன்பப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இதுவரை காணாமல் ஆக்கப்பட்டோர் யாரும் கண்டுபிடிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பாக ஆராய்வதற்கு ஒரு அலுவலகம் ஒன்று தற்போதைய அரசாங்கத்தில் திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரையின் கீழே இந்த அலுவலகம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஆகவே அது சார்பான விசாரணைகள் விரைவாக நடைபெறலாம் என்று கருதுகின்றோம். ஆனாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்படும் வரை அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது எங்குள்ளார்கள் என்பது அறியும் வரை நாங்கள் மிகவும் அந்த விடயத்திலே மிகவும் ஆர்வத்தோடு எங்களது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். அது தவிர இன்னும் ஒன்றை கூற வேண்டும். வடக்கு கிழக்கிலே தற்போது யுத்தம் ஓய்வு நிலையில் இருந்தால் யுத்தம் இல்லாத நிலைமை காணிலே அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் விடுதலை சார்பாக பல பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். அது தவிர அவர்களுக்கான சிலருக்கு இதுவரை வழக்கு தாக்கல் கூட அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு வழக்கு இல்லாதவர்களையும் அரசாங்கம் இன்று வரை அடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் விசேஷம் என்னவென்றால் முன்பிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமாக இருக்கலாம், தற்போது இருக்கின்ற மைத்திரி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கமாக இருக்கலாம், இவர்கள் இருவரும் ஒரு விடயத்திலே ஒன்றாக இருக்கிறார்கள். அதாவது இங்கே சோறு கொடுத்தார்கள், தண்ணி கொடுத்தார்கள், புலிகள் போனதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற வகையிலெல்லாம் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர்கள் சிறு குற்றங்களுக்காக சில வேளைகளில் சந்தேகத்தின் பேரிலாக அடைக்கப்பட்டவர்கள் இன்று உண்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இவர்களை நீங்கள் அழைத்து வந்து இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால் சிறு குற்றத்தில் இருப்பவர்களை சிறையில் வைத்துவிட்டு ஏன் இவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றீர்கள்? முதல் வேளையாக சிறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும். எங்களது அரசியல் கைதிகள் கடந்த கால யுத்த சூழலால் கைது செய்யப்பட்டு அடைத்து வைத்திருப்பவர்கள்